அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஏகப்பட்ட மிரட்டல்களுக்கு நடுவில் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழலில் சீமானுக்கு அதிகப்படியாக பாதுகாப்பு தேவை அப்படின்றத நீதியரசர் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. இது குறித்து அந்த விடல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். மூன்றாவது பெரிய கட்சியாக மாறினதிலிருந்தே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கும் சரி, ஏகப்பட்ட கொலை மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு. நாள்தோறுமே இரவு 12 மணிக்கு மேல சீமானுக்கு அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, நீங்க உங்க கட்சியை கலைப்பீங்களா மாட்டீங்களா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், உங்க குடும்பத்தையே நாங்க காலி பண்ணிடுவோம், இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் சரி சீமானுக்கும் சரி நிறைய மிரட்டல்களை பாத்தீங்கன்னா முகம் தெரியாத மர்ம நபர்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க சூழல தான் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துங்க அப்படின்னும், அவருடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அது எல்லாத்துக்கும் தாண்டி அவருடைய வீட்டிற்கு தனிப்பட்ட முறையில ஒரு 2-3 காவலர்களையாவது இரவு நேரங்களில் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய லெட்டர்களை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த சைலேந்திர பாபு இருந்த காலகட்டத்திலிருந்தே காவலர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக கண்டு கொள்ளாத நிலையில முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு கட்சியாக திமுக கட்சி மாறி இருக்க இந்த சூழல்ல சீமானுடைய பாதுகாப்பை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்ற நோக்கத்துலதான் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டு காவல்துறையை போயிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு சில காவலர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டாலுமே முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய காவலர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷன் நம்ம அணுகலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சூழல தான் ஆனந்த் வெங்கடேஷுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய காவலர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை அணுகவே விடாம பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகு எப்படியோ அவங்களை தொடர்பு கொண்டு ஆனந்த் வெங்கடேஷிடம் பேசும்போது உடனடியாக ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தலைமை காவலர்களை அழைச்சி ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருக்கு நீங்க எப்படி பாதுகாப்பு தராம இருக்கலாம் அப்படின்னு, உங்களுடைய வேலையை என்ன அப்படின்னு நிறைய கடுமையான வார்த்தைகளாலும் அதுக்கு பிறகு அறிவுரைகளாகவும் காவலர்களுக்கு தீமானுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா லெட்டர் மூலமாகவோ இல்ல ஆணை மூலமாகவோ போகாம வெறும் அறிவுரையின் மூலம் மட்டுமே போயிருக்கு. ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லி அறிவுரைக்கு பிறகு அந்த இடத்துல இந்த காவலர்கள் பாத்தீங்கன்னா தீமானுக்கு 10 காவலர்கள் இருந்த இடத்துல இனிமே 20 காவலர்கள் இருக்கணும் அப்படின்னு, சீமானுடைய வீட்டிற்கு பாதுகாப்பு தரதுக்காக இன்னும் கொஞ்ச நாள்ல காவலர்களையும் போடுறோம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு பாத்தீங்கன்னா வாக்கு கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த அலைபேசி நம்பர் மூலம் அந்த நபர்களை நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலை மிரட்டல்கள் கொடுக்குற நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.